Hi friends, contemporary India and education level, next important questions for the discuss panel. What is national curriculum framework? Present its salient features. What are the essential functions of the above curriculum framework? So the answer is presentable already pathina synopsis eludhi mudichinga eludhi mudichadukku apra ncf means enna abindra oru introduction part kuduthirunga so ncf oda abbreviation enna nu pathina national curriculum framework epa start aachuna 2004 november yara aana professor yash pal so idoda main aim enna nu pathina three language form la ovvoru school la implement pannanum adhu poga mother tongue medium of instruction a kondu varanum solliranga curriculum la mother tongue la proficiency oru student irundha mattum dhaan second language avanga vandu consider pannanum அப்படின்றதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து செகண்ட் லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி பண்ணுறதுனால எல்லா ஸ்கில்ஸுமே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க என்னென்ன ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் ஆர்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு மதர் டங்கில் ஒரு லாங்குவேஜ் மூலியமாக கற்றுக்கிட்டாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் ஈஸியாக புரியும் அப்படின்றதான் வந்து இந்த என்சிஎஃபோட எய்ம் ஸோ எக்ஸாமினேஷனில் என்னென்னலாம் ஹைலைட்ஸ் வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கண்டிப்பாக இருக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் வைக்கிறப்போ ப்ராப்ளம் சால்விங் மெத்தடில் வந்து கொடுக்கணும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே வந்து ஒவ்வொரு பேப்பர் இப்போ மேத்தமெட்டிக்ஸ் எடுத்தால் கூட சயின்ஸும் எடுத்தால் கூட ஒவ்வொரு ப்ராப்ளமாவது அட்லீஸ்ட் அவங்க சார்ட் அவுட் பண்ணுற மாதிரியான கொஷின் பேப்பர் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷார்ட்டர் டியூரேஷன் தான் ஒவ்வொரு எக்ஸாமினேஷன்ஸ் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்கணும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கொஸ்டின் பேப்பர் டைப்பாலஜியாக இருக்கனாலும் பார்த்திங்கன்னா எல்லா எபிலிட்டி இருக்கிற ஸ்டூடெண்ட்டுமே அந்த கொஸ்டின் பேப்பர் படிக்கிறப்போ புரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கக்கூடாது அதுபோக டென்த்துக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே அவங்களுக்கு தேவையான ஆப்ஷனல் கோர்சஸை சூஸ் பண்ணுறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ட்டு என்சிஎஃப் சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் ரிஃபார்ம்ஸ் ஹைலைட் பொறுத்த வரைக்கும் ஸோ என்னென்ன மெட்டீரியல்லாம் டெவலப் பண்ணால் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ விஷுவல் ப்ரோக்ராம்ஸ் கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து இவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் புக்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே கொடுக்கணும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் அசஸ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதுபோக சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்சிஎஃபோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ன அதாவது எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தன்னோட கரிக்குலம் படித்து முடிச்சுட்டு வெளியே போகிறப்போ அவுட் சைட் ஆஃப் த ஸ்கூல்லையும் அது வந்து யூஸ் ஆகணும் கற்றுக்கிட்ட எல்லா விஷயமே வந்து யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரூட் மெத்தடில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே வந்து தன்னோட லாங்குவேஜ் வந்து கெயின் பண்ணிக்கூடாது தன்னோட கரிக்குலமாக எடுத்துக்கூடாது எல்லாமே மீனிங்ஃபுல் லாங்குவேஜாக தான் வந்து இருக்கணும் அதாவது மட்டும் இல்லாமல் மீனிங்ஃபுல் அப்படின்றது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா வித்தவுட் மார்க்அப் எல்லாமே ப்ராக்டிக்கல் ஸ்கில்லோட பசங்க கற்றுக்கிட்டாங்க அவங்களுக்கு லைஃப் ஸ்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கரிக்குலம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் புக்ஸை தாண்டி நிறைய விஷயங்களை கற்றுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக ஃப்ளெக்சிபிளாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே இருக்கணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் பற்றி பயப்படக்கூடாது அந்த எக்ஸாம்ஸை ஈஸியாக அட்டன் பண்ணுறதுக்கான டீச்சிங் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து ஒரு டீச்சருக்கு இருக்கணும் ஸோ டீச்சர்ஸ்க்கு இருந்தால் மட்டும்தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை போய் சேர்ப்பாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸு எந்த விதமான வரிசையும் இல்லாமல் எடுத்துப்பாங்க அப்படின்னு தான் வந்து இதோட மீனிங் ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நர்ச்சரிங் ஆன் ஓவர் ரைடிங் அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து டெமோக்ராட்டிக் பாலிசி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே கேர் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஐடென்டிட்டியை வெளியே கொண்டு வரணும் ஒரு டீச்சர் அப்படி இருக்கணும் ஒரு கரிக்குலம் அப்படின்னு தான் வந்து இந்த என்சிஎஃப்ல சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்கூல் அண்ட் கிளாஸ் ரூம் கிளைமேட் எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து இந்த என்சிஎஃப் பிளானில் சொல்லியிருக்காங்க என்னது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மினிமம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கணும் மெட்டீரியல்ஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதுபோக ஃப்ளெக்சிபிளான அமௌண்ட் ஆஃப் டெய்லி ஷெடியூல் இருக்கணும் அதாவது வந்து பீரியட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டீச்சர்ஸ் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு டீச்சருக்கு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியான ரேஷியோ கணக்கில் தான் வந்து ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் அலாட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்கூல் கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஐடென்டிட்டி வந்து தன்னோட லேர்னர் மூலியமாக வந்து கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா லேர்னிங் பண்ணுறப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எந்தளவுக்கு பொட்டான்ஷியல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை பார்த்து தான் வந்து ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தன்னோட கல்ச்சரை போய் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்கேஜ் பண்ணுறவரை அந்த கிளாஸ் ரூமை ரன் பண்ணலாம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே வந்து தன்னோட கிளாஸ் ரூமில் பார்ட்டிசிபேஷனோட லெசன் பண்ணணும் ஒரு கிளாஸ் அப்படின்றது வந்து என்சிஎஃப் சொல்லியிருக்காங்க எஜுகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி பர்சன் சொல்லி லைப்ரரிஸ் லெபார்டரிஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே வந்து கண்டிப்பாக இருக்கணும் இருந்தால் மட்டும் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் என்ன மீன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே வந்து எந்த அளவுக்கு தன்னோட கரிக்குலம் எடுத்துக்கணும் அந்த மாதிரி ஆப்ஷனல் கோர்சஸ் எந்த அளவுக்கு ரீச் பண்ணணும் அந்த ஸ்கூல் அண்ட் கிளாஸ் ரூமோட கல்ச்சர் அந்த கிளைமேட் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்ற எல்லா விஷயமே வந்து பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணாதான் என்சிஎஃபோட ஃப்ரேம் ஒர்க்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ